அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொடி தோசை எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு பேன் தவா வச்சிருக்கேன். இதுல வந்து தவா காஞ்சதும் ஒரு ரெண்டு டிராப் எண்ணெய் இல்லனா நெய் ஊத்திக்கலாம். நான் வந்து நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணானா நீங்க எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். லைட்டா அப்படி கல்லு ஃபுல்லா அந்த நெய்யை தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு மாவு ஒரு கரண்டி ஊற்றிக்கணும். ஊத்தப்பா ஊற்றுற மாதிரி கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு இது மேலே கொஞ்சம் இட்லி பொடி அதை எடுத்து நல்லா அங்கங்கே தூவி விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க, அவ்வளோ காரம் வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலேயும் கொஞ்சமாக நெய் ஊற்றிடுங்க. ஒரு சைடு அப்படியே நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா இந்த தோசை நல்லா ஒரு சைடு வெந்திருக்கு, அடிப்பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து அப்புறம் மற்ற பக்கமும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக அப்படி அழுத்தி கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த பொடி வெங்காயம்லாம் நல்லா அதோட தோசையோட சேர்ந்து நிற்கும். ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். மறுபடியும் இந்த தோசையை நான் திருப்பி போட்டுட்டேன். இந்த பொடி இருந்த பக்கம்லாம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் அடிப்பக்கமும் வேகட்டும். நம்ம தவாலேருந்து எடுத்துடலாம். இந்த தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த பொடி தோசையை நம்ம தவாலேருந்து எடுத்துடலாம். பொடி தோசை நல்லா இப்போ ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் தேவையில்லை, இப்படியே சாப்பிட்லாம். இல்லை வேணும்னா தேங்காய் சட்னி ஏதாவது வச்சு கூட சாப்பிட்லாம். காரம் கம்மியாக இருக்கணும்னா பொடி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.